சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 13ஆம் நாள் குடியரசு தினம். இன்றைக்கு அரசு விடுமுறை. பிரதோஷ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இன்றைக்கு பிரதோஷம். மாலை நேரங்களில் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறும். அதன் பின்புதான் மூலவருக்கு நடைபெறும். நந்திகேச பெருமானுக்கு நாம் நெய்தீபம் ஏற்றி வர, பால அபிஷேகம் செய்ய மிகப்பெரிய ஏற்றங்கள் நடைபெறும். நந்தியிடம்தான் உங்களுடைய கோரிக்கையை சொல்ல வேண்டும். அவர் சிவபெருமானிடம் எடுத்து சொல்லி உங்களுக்கு தீர்வை பெற்று தருவார். இதுதான் சிவன் கோவிலுடைய ஆகம விதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன். பிரதோஷ காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நந்திகேஸ்வரரிடம் சென்று நம்மளுடைய கோரிக்கையை சொன்னால் அவர் சிவபெருமானிடம் சொல்வார், சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு உடனே பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள்ளாக ஜபித்து கொண்டாலே போதும், நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமை மேம்படும். எதிர்பார்த்த தனம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். தானியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துதான் நன்மைகள் நடக்கும் என்று இன்றைக்கான ஒரு கிரக சூழ்நிலை காட்டுகிறது. அதற்கேற்றாற்போல் அமைதியாக செல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். மேஷராசி என்பர்கள் திருச்செந்தூர் சென்று வாருங்கள். ரிஷபராசி என்பர்களே, உடலில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மனதில் புதிய கண்டுபிடிப்பு தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். உறவினர்களிடம் கருத்துக்களை பரிமாறும்பொழுது அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் கொடுப்பதன் மூலம் நன்மை ஏற்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வு தொடர்பான பணியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் சிரமப்பட்டு படித்தால் வெற்றி உறுதி. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். குடும்ப பெரியவர்களின் பேச்சை கேட்டு பெண்கள் நடந்தால் வாழ்க்கையில் உயரலாம் என்பது மிக பெரிய உண்மை. இதை ரிஷபராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். மிதுனராசி அன்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலையாட்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும். செய்யும் முயற்சிகளின் மூலம் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் ஈடேறும். மனதில் இருந்து வந்த தேவையற்ற கவலைகள் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். மிதுனராசி என்பர்கள் புதன் ஆதிக்கம் பெறுவதால் திருமால் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரும். இன்றைக்கு சில சில சங்கடங்கள்லாம் நடக்கும். மிதுனராசி என்பர்கள் அமைதியாக இருந்தால் வெற்றி பெறலாம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாலின மக்களின் மீது ஈர்ப்பு உண்டாகும். புதிய துறைகளில் ஈடுபட்டு நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையும் செல்வச் சேர்க்கையும் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி அன்பர்கள், நான் முன்னாடியே சொல்றது தான், யாரிடமாவது பணம் வாங்கியிருந்தால் பணத்தை கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் ஸ்ரீராம ராமருடைய ஆதிக்கம் பெற்றது கடகராசி. அதனால் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. கடகராசி என்பர்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். சிம்மராசி என்பர்களே, குழந்தையின் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உற்பத்தி தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். சிம்மராசி என்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். இன்றைக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். ஆகையால் அமைதியை கடைபிடியுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் அடி வாங்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைக்கி அமைதியாக இருந்தால் கொஞ்சம் ஜெயிச்சிடலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 மகம் பூர முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். கன்னியாராசி அன்பர்களே, குலதெய்வ வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். தொழில் தொடர்பான வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும். பங்காளி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சர்வதேச வணிகம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அதில் என்ன ஒரு பெரிய மிகப்பெரிய சூட்சமம் என்னன்னா, இந்த கன்னியாராசி அன்பர்கள் இந்த புதன் ஆட்சி உச்சம் பெறுறதுனால நீங்கள் செல்லக்கூடிய செல்ல வேண்டிய ஒரு ஆலயம்னா திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். அது எல்லாருமே புதன் ஸ்தலம் சொல்கிறான், தப்பு. அது எல்லாரோடையும் மிகப்பெரிய வல்லவர், நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் இறைவன், சிவனின் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு. ஸ்வேதாரண்யேஸ்வரரை பற்றி கொள்ளுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். துலாம் ராசி என்பர்களே, பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் உடைமைகளில் கவனம் வேண்டும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். துலாராசி என்பர்கள், நீங்கள் நினைக்கிற ஒரு காரியம் இன்றைக்கு வெற்றி பெறும், கவலை வேண்டாம். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். சார், ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை சார், என்ன சார் பண்ணுறது? யாராவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க, திருமணம் ஆகிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களே, புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சமூகம் தொடர்பான பணிகளில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள், ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. வேலையெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அவங்க நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இந்த கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கான இது ஏற்ற நேரம் சார். வாய்ப்பே வரலன்னா கவலைப்படக்கூடாது, வாய்ப்பு வந்துடும். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா, கலைத்துறைக்கு சம்பந்தமான ஒரே கடவுள் வந்து திருமலை திருப்பதி தான்.
வேற ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் தான் அதுக்கு. பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். உபரி வருமானம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாகன பயணங்களின் போது பொறுமை வேண்டும். கால்நடைகள் வளர்ப்பு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த இடையூறுகள் அகன்றுவிடும். மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் இப்போ தனுசு ராசிக்கு கிடைக்கும். கலைத்துறையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் அடுத்த கட்டம் பிரயாணப்படுவீர்கள். கவலை வேண்டாம், பணம் வர ஆரம்பிச்சிடும் சார். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்களின் மூலம் மனதில் தெளிவு பிறக்கும். உணர்ச்சி வசப்படாமல் முக்கியமான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் குழப்பங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சமயபுர மாரியம்மனை பிடித்து கொள்ளுங்கள். அந்த அம்மா தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பாங்க, வேற யாரும் கிடையாது. மகர ராசி என்பர்கள் எப்பயுமே பொதுவாக இந்த சிம்ம ராசியும் மகர ராசியும் ரொம்ப எட்வைட் பிடித்த ராசிகள். நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறதுன்னு இருப்பான். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பரிகாரங்களை நம்பி வீணாக போகாதீர்கள். ஆலயங்களை நம்புங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசி என்பர்களே, உலக வாழ்க்கையின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். விவசாயம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உத்தியோகம் கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நாள். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். கும்பராசி அன்பர்கள், சார் நான் ஒன்று நினச்சி வெளியில் போகிறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது சார். இந்த ஏழரை சனி பிறந்ததுலேருந்தே இப்படி இருக்குது சார். என்ன சார் பண்ணுறதுன்னா, சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்கள், தடைகள் அகன்றுவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, எழுத்துக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மூலம் லாபம் மேம்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கொஞ்சம் மந்த தன்மை ஜாஸ்தி, விளையாட்டுத்தனமும் ஜாஸ்தி. மீனராசி அன்பர்கள் இப்போ ஹெல்த்து கண்டிஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். வேலையெல்லாம் கிடச்சிரும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய குறையெல்லாம் கிடையாது. திருமணம் ஆகிவிடும். நன்மை நினைத்தால் நன்மை நடக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.